படம் நல்லா இருக்கு, எல்லாரும் போய் பாருங்க. ஆக்டர் புது ஆக்டர் ஆக்சுவலா நந்தகுமார் சொல்லிட்டு நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா எல்லாருமே மஸ்ட் வாட்ச், ஒன் டைம் வாட்ச். இல்லை ஆக்சுவலி ஒரு ஃபீமேல் லீடு, ஃபீமேல் லீடை ஆக்சுவல் அவங்க நம்ம என்ன பண்ண போகிறாங்க, ஸ்போர்ட்ஸில் என்ன பெருசாக பண்ண போகிறாங்கன்றது தான் கான்செப்ட். ஸோ அந்த விதத்தில் நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். படம் ரொம்ப நல்லா இருந்து கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்ல மோட்டிவேஷன் மூவி, ரொம்ப நல்லா இருந்து எல்லோரும் வந்து அவசியம் பாருங்கள் படம். நல்லது, ஒரு விடாமுயற்சியும் ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது தான். அதில் இருக்கக்கூடிய விடாமுயற்சியும் நேர்மையும் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றியை தருங்கிறது என்னுடைய கான்செப்ட். நல்லது சார், நல்லது சார். சின்ன பட்ஜெட்டில் ஒரு நாட்டுப்பற்று உள்ள ஒரு படம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. என்ன ஆர்டிஸ்ட் வேலியூஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஒழிய படம் ஓரளவுக்கு கோர்வையாக நல்லா பண்ணியிருக்காங்க. அது பட்ஜெட்டு கொஞ்சம் கம்மியில் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு, அது மட்டும் கொஞ்சம் தெரியுது. பட் ஆனால் நல்ல எல்லா இடத்துலையுமே டேரக்டர் நல்லா ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. வர்ற ஆர்டிஸ்ட் ஃபுல்லாகவே எல்லாம் புதுசானா எல்லாருமே, ஆனால் பட் அவங்க ரோல் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது வெளி கொண்டு வர்ற விதத்தில் தான் படம் எப்படி போகுதுங்கிறது இருக்குது. நல்லா படம் நல்லா இருக்குங்க, எப்படி அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்கிறத பொறுத்து படம் தெரியும். நல்லா இருக்கு, படம் அருமையாக இருந்துச்சு. இந்த படம் வந்து இன்றைக்கி 16ஆம் தேதி இந்த படம் ரீல்ஸ் ஆகிருக்குது. படம் வந்து டைரக்டர் வந்து வேல் விஸ்வா, 8 முறை 8. படம் மிக சிறப்பாக இருக்குது, அருமையாக இருக்குது. கதை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கதை. ஒரு பொண்ணு கிராமத்தில் இருக்கிறது, ஸ்போர்ட்ஸ் அப்பாட விருப்பம் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் இறங்கி தெளிவான முறையில் அந்த பொண்ணு ஸ்போர்ட்ஸில் வந்து ஜெயிச்சு அந்த ஸ்போர்ட்ஸில் அந்த கேடயத்தை எடுக்குது. அதுதான் கதை நோட்டு. அருமையாக இருக்குது, படம் சிறப்பாக இருக்குது. கதையை வந்து டைரக்டர் வந்து மிக சிறப்பாக கொண்டு போயிருக்காரு. படம் சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்குது படம். எல்லாரும் மக்களே வந்து இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். வாழ்த்துக்கள். என்ன சார், படம் போரிங் இல்லை, விறுவிறுப்பாக போகுது. படம் சிறப்பாக போயிட்டுருக்குது, விறுவிறுப்பாக இருக்குது. படம் வந்து டைரக்டர் நல்லா கொண்டு போயிருக்காரு, கதையை கொண்டு போயிருக்காரு. ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா சிறப்பாக அந்தந்த கேரக்டருக்கு வேலை வாங்கியிருக்காரு டைரக்டர். ஹீரோயினி ஃபஸ்ட் படமாக இருந்தாலும் ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல, சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. ஹீரோ வந்து சிறப்பாக பண்ணிக்கிறாரு. சாங் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. படம் நல்லா இருக்கு சார். டைரக்டருக்கு 3வது படம் வேல் விஷா அவருக்கு. ரொம்ப அருமையாக படத்தை பண்ணிக்கிறாரு, அருமையான படம். ப்ரொடியூசர் பாஸ்கர் அவர் வந்து அவருடைய ஃபஸ்ட் படம். இந்த படத்தை சிறப்பாக, இந்த படத்தை கேட்குற பொருள்லாம் கொடுத்து சிறப்பான முறையில் இந்த படத்தை அருமையாக கொண்டிருக்காரு. படம் சூப்பர் சார், அருமை. படம் போரிங் இல்லை, படம் நல்லா பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கவி புயல் கோவிந்த். இந்த படத்தில் வந்து உயிரி அடி உயிர் என்ற சாங் எழுதியிருக்கேன். இந்த கடை வந்து இந்த படமே வந்து ஒரு ஏழை மாணவி வந்து ஒரு லட்சியத்தை சாதிக்க முடியும், நான் ஏழையாலேயும் இன்றைக்கி வெற்றியை சாதிக்க முடியுன்ற ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஏழையாலேயும் வந்து உலகத்துக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணுன்ற ஒரு கண்ணோட்டத்தோடு பண்ணியிருக்காங்க. கதை கரு ரொம்ப நல்லாயிருக்கு. பாட்டுங்க, ஒவ்வொரு பாட்டும் வந்து உயிரோட்டமாக இருக்குது. மக்கள் அனைவரும் வந்து நிச்சயமாக வந்து தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க, நல்லா பாராட்டுவாங்க. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். இந்த படத்தோட ப்ரொடியூசர் படம் வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் சப்ஜெக்ட்டு உங்களுக்கு வந்து இது மாதிரி படம் இப்போதைக்கு வரல. ஒரு அருமையான ஒரு கதைக்களம், நல்ல ஒரு பாட்டு, நல்ல ஒரு டைரக்ஷன், கேமரா, எல்லாமே அருமையான படம். இது ஃபேமிலியோடு எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம். பார்த்துட்டு நல்ல ஃபீட்பேக்கும் கொடுக்கும் படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். பெண்களுக்கு முக்கியத்துவம் தர படம், விளையாட்டுத் துறையில் சாதிக்கலான்றதுக்கு ஒரு நம்பிக்கையான படம் சார். பட தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் அகமகிழ்ந்த வாழ்த்துக்கள். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன், தாமரன்ற கேரக்டரில். எல்லாரும் பாருங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்களாக நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் வெற்றி விழாவை கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த 8 முறை 8 படத்தோட டைரக்டர் வேலுஷா பேசுகிறேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் காதலால் அதையும் தாண்டி வெள்ளச்சின்னு 2 படம் பண்ணியிருக்கேன். இது எனக்கு 3வது படம். இந்த படம் நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லும்போது ப்ரொடியூசர் வந்து சரி கதை நல்லாயிருக்கு, வாங்க லொக்கேஷன் போகலாம் அப்படின்னாரு. நேராக லொக்கேஷன்
ரெடில்ஸ் பக்கத்தில் பாடினலுன்னு ஒரு இடத்துல காட்டினாங்க. நான் லொக்கேஷன் போய் பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரே முறையில் சொன்னேன், சார் இந்த லொக்கேஷன் வந்து நம்ம ஸ்கிரிப்டுக்கு செட் ஆகாது, நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒரு ட்ரை பிளேஸ் வேணும். ஏன்னா ட்ரை பிளேஸ் எப்படின்னா உங்களுக்கு கருவேல மரங்களும் பனை மரங்களும் நிறைய இருக்கணும், அது எங்கே பார்த்தாலும் வளர்ச்சி இல்லாத ஒரு பொட்டல் காடு மாதிரி இருக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு லொக்கேஷன் வந்து கட்டியாமந்தல் இருந்தது கொண்டு வந்து விட்டாரு, பார்த்தோம் இதே லொக்கேஷனில் ஷூட் பண்ணலான்னா அந்த படம் ஃபுல்லாக, அந்த படம் ஃபுல்லாகவே நான் கட்டியாமந்தலில் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஒரு பொட்டல் காடுலேருந்து ஒரு பொண்ணு வேர்ல்டு லெவலில் எப்படி வந்தாங்கிறது தான் ஸ்கிரிப்டு. படம் இப்போ வந்து தேட்டருக்கு கொண்டு வந்துட்டோம், தேட்டரில் ஓடிட்டுருக்கு, ஆடியன்ஸ் பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது எங்களுக்கு மனசுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய உத்வேகம், இன்னும் நம்ம நல்லா பண்ணணுங்கிற ஒரு உத்தியோகம் இருக்குது. படம் நல்லா வந்திருக்கு, எல்லாருடைய பாராட்டுதலும் எங்களுக்கு ஒரு எனர்ஜியாகவே இருக்குது. தேங்க்யூ சார். என்னோட பேர் நந்து. ஆக்சுவலாக 8x8 சீரீஸாக இந்த அளவுக்கு நான் கொடுப்பேனா என்னால் நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு. என்னோட ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் நான் கண்டிப்பாக காட்டியிருக்கேன்னு சொல்லலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 songs 2 fights அண்ட் ஃபைட் மாஸ்டர்லாம் ஸ்டன்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. இந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய கிளாஸாக வரும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு ஃபைட் சீன்லாம் நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்கோன்னு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கு எனக்கு. அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் வேல் விஸ்வா அவர்கள் அண்ட் படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா திரு பாஸ்கர் சார் அவர்கள் ESP கிரியேஷன்ஸில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப பெருமையாக சொல்லலாம் இன்னொரு விஷயம், எங்கள் அப்பா தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ராஜயோகி. அண்ட் நல்ல கவிஞர்களும் இந்த படத்தில் எழுதியிருக்காங்க, யான விவேகா அவர்கள். அப்புறம் வந்து டைரக்டர் ஒரு சாங் எழுதியிருக்காங்க. அண்டு இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த எஃபர்ட்டை கொடுத்துட்டு பண்ணியிருக்கோம். உங்களோட சப்போர்ட் தான் எங்கள் எல்லாருக்குமே போய் சேரும். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், இது எல்லாருக்கும் போய் சேரணும். ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் ஐங்கரன் அவங்க தான் மியூசிக் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். அவங்க பண்ணுறது எல்லாமே பெரிய பெரிய படம் தான் பண்ணுவாங்க, நம்ம படத்தை அவங்க சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு போறாங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. தேங்க்ஸ் எல்லாம். இந்த படத்தை கண்டிப்பா வந்து பார்க்கணும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ.